இன்று மயிலாடுதுறையில் உள்ள அன்பகம் காப்பகத்திற்கு வந்த வி கே சசிகலா காப்பகத்தில் உள்ள அனைத்து சிறுவர் சிறுமிகள் குழந்தைகளையும் சந்தித்து இனிப்புகளை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் கூறியதாவது, அதிமுக பொதுச் செயலாளராக போட்டியிடுகின்றீர்களா என்ற செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு அவர் பதிலளித்துள்ளாராம். அதாவது, நான் ஏற்கனவே பொதுச் செயலாளர் தான், அவர்கள் தான் சண்டை போடுகின்றார்கள். மேலும் தொடர்ந்து பேசிய சசிகலா, அதிமுக பொன்விழா ஆண்டில் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டுக் கொண்டு அதிமுக அலுவலகம் பூட்டப்பட்டிருப்பது எனக்கு மிகுந்த வருத்தத்தை அளிக்கின்றது. மேலும் எதிர்கட்சி என்று சொல்பவர்கள் தற்போது உட்கட்சிக்குள்ளே சண்டை போடுவதால் வருகின்ற தேர்தலில் பொதுமக்கள் எப்படி அதிமுகவிற்கு ஓட்டு போடுவார்கள் என்று கேள்வி எழுப்பியிருக்கின்றாராம். மேலும் அதனை பற்றியெல்லாம் அவர்களுக்கு கவலை இல்லை என்றும், அதிமுக தலைமை கழகம் என் தலைமை கழகம், அங்கு நான் செல்வேன், கட்டாயமாக செல்வேன் என்று அவர் அதிரடியாக கூறியிருக்கின்றாராம். நேயர்களே, சசிகலாவின் கருத்து தொடர்பில் உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். நன்றி.